அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்பொழுது அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான சூர்யா பொறியியல் கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் வாசனி. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் இல்லம் மற்றும் அவரது கல்வி நிலையமான சூர்யா பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட இரண்டு இடங்களில் தற்பொழுது விழுப்புரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை நடைபெற்று வருகிறது. பொன்முடியின் அமைச்சர் இல்லத்திற்கு இன்று காலை 7 மணி அளவில் வந்த அவர்கள் அதனைத் தொடர்ந்து 8 மணி அளவில் வீட்டின் உள்ளே நுழைந்து சோதனையில் ஈடுபட்டனர். இவர்கள் 7 நபர்களுக்கு மேல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று விழுப்புரம் சென்னை சாலையில் உள்ள சூர்யா பொறியியல் கல்லூரி அமைச்சர் பொன்முடியின் சொந்தமானது. இந்த அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இந்த கல்லூரியில் இதே போன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் கல்லூரியில் உள்ளே நுழைந்து அவர்கள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் அந்த கல்லூரியில் உள்ள மாணவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த தேர்வுக்கு செல்லுகின்ற மாணவர்கள் மற்றும் அவர்கள் சோதனை செய்து உள்ளே அனுப்பி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இதே போன்று விழுப்புரம் அவரது இல்லம் மற்றும் அவரது கல்லூரியில் தொடர்ந்து அமலாக்கத்துறை காலை முதல் தற்பொழுது வரை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அமலாக்கத்துறை சோதனையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஏற்பட்டு வருகின்றனர். சிஆர்பிஎஃப் எனப்படும் மத்திய துணை ராணுவ படையினர் இந்த போலீஸ் பாதுகாப்பில் போடப்பட்டு அவர்கள் மிகுந்த பாதுகாப்புடன் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று வீட்டின் அருகிலும் துணை ராணுவ படையினர் போடப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கட்சி தொண்டர்கள் ஒருவரு பின்ன ஒருவராக தகவல் கேள்விப்பட்டு ஒருவராக வந்து கொண்டுள்ளனர். இந்த வருகின்றவர்களை பேரிகார்டு அமைக்கப்பட்டு அவரது இல்லத்தின் அருகில் 2-3 கிலோமீட்டர் முன்பாகவே பேரிகார்டு அமைக்கப்பட்டு யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. முக்கியமான நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இதே போன்றுதான் விழுப்புரம் சூர்யா பொறியியல் கல்லூரியிலும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு உள்ளே வெளிநபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. விசாரணையானது அமலாக்கத்துறை அதிகாரியின் விசாரணையானது தொடர்ந்து தற்பொழுது வரை நடந்து வருகிறது. ஆதினி,